நிகரில்லா பெருமை பெற்றறியும் நாடு வந்தாரை வாழ வைத்த திருநாள் செல்வ வனப்பும் எல்லையில்லா பேரழகு இயற்கை அன்னையின் தனிப்பெரும் பார்வையில் இமயம் முதல் குமரி வரை இயற்கைக்கு எடுத்துக்காட்டாய் நமது நாட்டின் விவசாயத்தை நோக்கி படையெடுத்து வரும் அந்நிய நாட்டு மாணவர்கள் சிறு குப்பைகள் கூட உரமாகும் மதங்கள் வேறுபட்டிருப்பினும் ஆலயம் என்று எத்தனை மொழிகள் எத்தனை கலாச்சாரங்கள் எத்தனை எத்தனை பாரம்பரியங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நமது இந்தியாவை இரண்டு விதமாக நம்மால் எளிதாக பிரிக்க முடியும் 2018 மங்கள் சிங் டெல்லியில் வயிற்று பிழைப்பிற்காக தனது குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார் டெல்லியில் ரிக்ஷா ஓட்டி பிழைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவில் வந்து ரிக்ஷாவும் ஓட்டுகிறார் அந்த ரிக்ஷா யாரோ ஒருவரால் திருடப்பட்டு விட்டது இதனால் வேலையின்றி தவிக்கிறார் குடியிருந்த வீட்டின் சொந்தக்காரர் வீட்டை காலி செய்ய சொல்லிவிட்டார் அவரிடம் கையில் சுத்தமாக பணம் இல்லை இந்த விஷயமெல்லாம் வயிற்றுக்கு தெரியாதே அது வழக்கம் போல் தனது தீனியை கேட்க தொடங்கிவிட்டது பசியில் வாடிய அந்த குழந்தைகளின் முகத்தை பார்த்த அந்த தகப்பனுக்கு மனம் பொறுக்க முடியாமல் அவரது நண்பரின் வீட்டில் விட்டு நான் எப்படியாவது பணம் சம்பாதித்து ஓரிரு நாட்களில் திரும்பி விடுகிறேன் என்று சொல்கிறார் மங்கள் சிங்கின் மனைவிக்கும் புத்தி சுவாதீனம் இல்லாததால் அவராலும் வேலைக்கு செல்ல முடியாது மங்களின் நண்பரோ அவரின் குடும்பமும் இவரின் குடும்பத்திற்கு சளைத்தவில்லை இவரின் குடும்பமும் வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்க வேறு வழியில்லாமல் நாட்களை வருடமாக நினைத்து ஓட்டிக் கொண்டிருந்தார் மங்களின் நண்பர் பசியால் வயிறு ஒட்டி போன அந்த குழந்தைகளுக்கு அந்த இரவு பருப்பும் சாதமும் வைத்து அந்த பசியே ஓரளவு குணப்படுத்த முயற்சி செய்துள்ளார் அவரது நண்பர் மறுநாள் இவர் வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பும் பொழுது அந்த பச்சிளம் குழந்தைகள் மூன்றும் கண்ணை திறக்காமல் தூங்கிக் கொண்டிருந்தனர் எழுப்ப முயன்ற போதுதான் தெரிந்தது அந்த குழந்தைகள் இறந்து விட்டனர் என்று இதை பார்த்து அதிர்ச்சியான மங்களின் நண்பர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு மருத்துவர்கள் கூறியது என்னவென்றால் ஒரு நாள் முன்பு உணவு சாப்பிட்டிருந்தாலும் நீண்ட நேரம் பட்டினியால் இருந்ததால் இந்த மரணம் பட்டினி மற்றும் சத்து குறைபாட்டால் ஏற்பட்டது என்று கூறினார் அதே டெல்லியில் இந்தியாவின் புதிய நாடாளுமன்றம் கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டுவது என்பது மிகப்பெரிய கொண்டாடும் தருணமாக இருக்க வேண்டும் ஜனநாயகத்தை முன்னெடுத்து செல்லும் கம்பீர மாளிகையொன்று ஒவ்வொரு குடிநபருக்கும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றும் இதையெல்லாம் திட்டம் போட்டதற்கு உச்சநீதிமன்றம் அடிக்கல் மட்டும் நாட்டலாம் என்று அனுமதி அளித்திருந்தது நமது ஆளுமை அரசின் லட்சிய திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 971 கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது மக்களவையில் 888 உறுப்பினர்கள் வரையிலும் மாநிலங்களவையில் 384 உறுப்பினர்கள் வரையிலும் பங்கேற்கும் வகையில் இந்த கட்டிடங்கள் அமைய இருந்தது 2022 75வது சுதந்திர விழா நிறைவடைவதற்குள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடிவெடுக்கப்பட்டது இந்த சூழலையெல்லாம் பார்க்கும் பொழுது பாரதியார் சொன்ன ஒரு கவிதைதான் அனைவருக்கும் ஞாபகம் வரும் தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று ஆனால் பசியால் பல குடும்பங்கள் இன்றளவும் நம் கண்முன்னே அழிந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்பொழுது பாரதியார் சொன்னதை நினைத்து நகைத்துத்தான் இருக்கிறது பல கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டம் இத்தனை கோடி செலவில் இந்த திட்டம் என மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் எந்த ஒரு திட்டமாவது ஒரு மனிதனின் பசியை அடக்குமா என்பதுதான் மக்கள் நல விரும்புகளின் கேள்வி அவன் வீட்டில் உணவில்லை என்றாலும் அவன் கண்டிப்பாக வரி கட்டித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும் பொழுது அவர்கள் வரியில்தானே பல திட்டங்கள் செய்ய முடிகிறது ஆனாலும் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க ஏன் எந்த திட்டமும் முன்வரவில்லை பல கோடி ரூபாய் செலவு செய்து இந்தியாவை ஒப்பனை அலங்காரம் செய்து கொள்ளும் நமது இந்தியா அதன் உள்ளே இருக்கும் கஷ்டங்களை பார்க்க ஏன் எந்த அரசாங்கமும் முன்வரவில்லை உண்மையான வல்லரசு என்பது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் தனது வாழ்வாதாரத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருப்பது வெறும் கட்டிடங்கள் கட்டுவது பல ஏவுகணைகள் வாங்குவது பல கோடி செலவழித்து ரோடு போட்டால் வல்லரசாகாது மக்களாட்சி மக்களுக்கான ஆட்சி என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்து நான் ஒரு இந்திய நாட்டின் குடிமகன்